அவை மாணவர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது பிறகு கால்நடை உயிரியல் நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்தார் சென்னையிலிருந்து வெளிவரும் குமுதம் தமிழன் எக்ஸ்பிரஸ் குங்குமம் ஆகிய முன்னணி இதழ்களை எழுதி தனது எழுத்து ஆர்வத்தை தக்க வைத்துக் தொண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு வின் நாயகன் என்ற மாதம் இருமுறை வரும் இதழில் முழு நேர இதழாளராக பணியில செய்தார் அங்கு இவருக்கு முந்தைய சம்பளத்தில் விட இருபத்தஞ்சு சதவீதம் மட்டும்தான் கிடைச்சிச்சு ஓர் ஆண்டு காலத்துக்குள்ள நாயகன் இதழ் மூடப்படும் நிலையில இருந்ததால அதில் இருந்து விலகிட்டார் பெங்களூருவுக்கு அவர் மீண்டும் கால்நடை தொடர்பான ஒரு தொழில் நிறுவனத்தில் சேர்ந்தாரு அதற்கு அடுத்த ஆண்டு அவர் இன்டோபயோ கேர் என்ற கால்நடை சுகாதார தொழில் நிறுவனத்துல பெங்களூருல வேலைக்கு சேர்ந்தார் தேசிய வணிக தலைவராக பணி உயர்வு அளிக்கப்பட்டு மரோடா நகருக்கு மாற்றம் செய்யப்பட்டார் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இளங்கோவன் தனது கனவான ஐரிஷ் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை தன் சேமிப்பில் இருந்த பதினாறு லட்சம் ரூபாய் முதலீட்டில் தொடங்கினார் நூறு பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில் நிறுவனத்தை தொடங்கியவர் ஆரம்பத்தில் நாய்களுக்கான அழகு சாதன பொருட்கள் ஷாம்பு வகைகள் நாய்களுக்கான பிஸ்கட் வகைகள் ஆகியவற்றை சந்தைப்படுத்தினார் அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன் நண்பர் ஒருவர் நடத்தி வந்த வேஃபா ஹெல்த் கேர் என்ற நிறுவனத்தை கையகப்படுத்தியதன் மூலமா கோழி பணைகளுக்கான இணை முனைவு பொருட்களை சந்தைப்படுத்தினார் இளங்கோவன் தமிழகத்தின் தென் மாவட்டமான திருநெல்வேலியை சேர்ந்த நடுத்தர குடும்பத்தில் இருந்து வந்தவர் கரன்சி காலனி ஊர்கூடி இழுத்த தேர் ஆகிய புத்தகங்களை எழுதியிருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது